நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். அடச்சே, என்ன ஊஞ்சல் போது சின்ன பிள்ளை கலம் உண்ணிக்கிட்டு கழடே. என்ன மறுபடியும் கலம் உண்ணிக்கிட்டு கழுத விடு கழுத. நீங்களா வந்து வந்து வந்தாவது போயாவது. நீங்க ஒரு மில் முதலாளி, இப்படித்தான் என் பொண்ணோட பப்ளிக்ல உட்கார்ந்து ஊஞ்சலாடி என்ன கேவலப்படுத்துறதா? ஏமா, உனக்காவது அறிவு வேண்டாம். இரு, உங்களை என்ன பண்றேன்னு பாரு. இதோ வர்றேன். என்ன உங்க அப்பா வேகமா எங்க போறாரு? நீ ஒண்ணும் சொல்ல வேணா, இதா இருந்தாலும் நான் தாங்கிக்கிறேன். வரட்டும். என்ன அரவலோட வர்றாரு? இனிமே ஊஞ்சலோட மாட்டேன். வெட்டாதீங்க. வெட்டுறதுக்கு வரல, கட்டுறதுக்கு வந்திருக்கேன். கட்டுறதுக்கா? ஆமா, முதல்ல இந்த தாலியை என் பொண்ணு கழுத்துல கட்டு. உடனே எப்படி முடியும்? முறப்படி தானே. முறப்படி கல்யாணம் பண்ணா முதலாளி பையன் நமக்கு கிடைக்க மாட்டான். இதுதான் சந்தர்ப்பம். ஒரே அமுத்து அமுத்து. முறப்படியாவது அறப்படியாவது விஷயம் இவ்வளவு தூரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என் மான மரியாதை என்ன ஆகிறது? உடனே தாலியை கட்டு. ஏதாவது குலதெய்வத்தை சாட்சியா வச்சு கட்டிக்கிறோமே. குலதெய்வத்தை கட்டியா? இதுதான் என் குலதெய்வம். இதுவா? இதை தொட்டு கும்பிட்டு தாலியை கட்டு, இல்லைன்னா ஒரே வெட்டு. எனக்கு பின்னாடி போட்ட போதையா? நில்லுமா. என்ன அப்பா போச்சு? நில்லுமா. தோலை போட்டது நானு, விழுகிறது அவர் தோலா? அது எதுக்கு ஒரு ராசி வேணும்? நில்லுமா. நெல்லுமா பாக்குற தப்பா நினைக்க போறாங்க. ஐயோ முடியலையா, எந்த பாவியோ நடு ரோட்ல வாழைப்பழத்தோட போட்டுட்டு போயிருக்கான். கட்டையில போங்க. சொல்லல கேட்டியா? கட்டையில போகமா? ஏமா சொல்றதான் சொல்றேன், ஒரு மெத்தையில போன்னு சொல்லக்கூடாதா? அவ எதுல போனா எனக்கு என்னையா? பாத்துக்கிட்டு இருக்கியா? வலிக்குது, தூக்கிட்டு போயா? தூக்கிட்டு போவா? ஆபத்து பாம்புல தூக்குங்க. எங்க கட்டிட்டு போறது? ஒரு பதற்குள்ள என்ன பேச்சு பேசுறீங்க? ஆஸ்பத்திரிக்கு தூக்குங்க. அலே என்ன இங்க நிக்கிறீங்க? அதானே இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்க என்ன விட? ஒண்ணு இல்லைங்க, வந்து சும்மா. ஓ, எங்களுக்கு பரிமாற வந்திருக்கீங்களா? சும்மா இருக்கியா? நீங்க எதுக்காக வந்திருக்கீங்களோ தெரியாதுங்க, ஆனா நாங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். எதுக்கு? தற்காலிகமா வேலை செஞ்ச எல்லா தொழிலாளிகளையும் நிரந்தரமாக்கிட்டீங்கல்ல. அதனால என்னங்க, பரவாயில்ல, அதுக்கு போய் நீங்க நன்றி சொல்லுங்க. ரொம்ப நெளியாதீங்க, சமயத்துல நான் உணர்ச்சி வசப்பட்டுருவேன். மாட்டீங்களே. சொல்லல, நீ முன்னால போய்கிட்டு எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. என்ன வேலை? போனா போவேன் அண்ணே. அந்த வேலைக்கு நானும் வரேன். இரும்படிக்கிறதுல எருமைக்கு என்ன வேலை? வாஸ்தவமான பேச்சு. என்ன
யார கேட்டு என் சாப்பாட சாப்பிட்டீங்க? யார கேட்டு சாப்பிட்டீங்க? I love you. ஆஹா, இது I love you. இந்த பர்மா, இது மாதிரி கெட்ட என்ன மனசு இருந்தா தயவு செஞ்சு மறந்துரு. அது எப்படிங்க முடியும்? எப்படி நினைச்சு அப்படியே மறந்துரு. அதெல்லாம் முடியாதுங்க. நீங்களும் நானும் டூயட் எல்லாம் பாடியாச்சு. என்ன அநியாயமா இருக்கு? என்ன கேக்காம எப்படி டூயட் பாடலாம்? கனவுலங்க. கனவுலையா? ஓஹோ, ஒண்ணு தெரிஞ்சுக்கமா, கனவு கண்டா பலிக்காது, புரிஞ்சதா? இன்னைக்கு மத்தியானம் பட்டினி தான், இருந்து மீதியும் சாப்பிடு போ. அக்கா, கை நீட்டுங்க. ஆஹா, என்ன கை? என் பொண்டாட்டி கை. என்ன ரேகை பார்க்க போறீங்களா? எங்களுக்கு எப்ப குழந்தை பிறக்குன்னு பார்த்து சொல்லுங்க. ஐயோ, எனக்கு ரேகை எல்லாம் பார்க்க தெரியாதுங்க. பின் எது கை காட்ட சொன்னீங்க? உங்க கைக்கு அளவெடுக்கணும், உங்க கைக்கு தங்க வளையல் செஞ்சு போடணும். எதுக்கு? உங்க கை சமையல் A1. நான் உங்க வீட்டு சாப்பாடு இன்னைக்கு சாப்பிட்டேன். எப்படின்னு கேக்குறீங்களா? நானும் அவரும். அவரா? ஆ, உங்க குழந்தை. குழந்தைனா? ஆமா, நானும் அவரும் சேர்ந்து ஒன்னா சாப்பிட்டோம் இன்னைக்கு. சண்டையா? அண்ணே, நம்ம தகுதிக்கு நல்லா இல்ல, சொல்லி வை. அண்ணே, அந்த பொண்ணு கூட உட்காந்து சாப்பிட்டுருப்பேன் நீங்க நம்புறீங்களா? அப்படியே சாப்பிட்டாலும் தப்பு இல்ல தம்பி. என்ன, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. அப்படி சொல்லுங்க. இன்னைக்கு முதல் இரவு மீனா வந்த உடனே அசத்திரணும். என்ன இன்ன காணோம்? அந்த சிரிப்பு தானா? அயகிரி நந்தினி நந்திதமேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே கிரிவரவிந்த சிரோதினி வாசினி விஸ்வ விலாசினி ஜிஷ்ணு. இவதானா? ஒண்ணுமே புரியலையே. ஈஸ்வரா, ஈஸ்வரா. உங்ககிட்ட பழக நாள்ல இருந்து இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசல. இங்க நடந்த சம்பவத்தை பார்த்தா இங்க மண்டை போட்டு குழப்புது. இனி டென்ஷன் ஆகாத, உடனே அத்தான் சொல்லு, சொல்லு, பேசு, பேசு. என்ன சிவராமா, மில்லுக்கா? பார்த்தா தெரியல. ஏன்பா, உங்க மில் முதலாளி பையனுக்கே என் பொண்ண குடுத்திருக்கேன். நாங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கேன், மரியாதை இல்லாம வணக்கம் சொல்லாம போய்கிட்டே இருக்கிறீ. என்ன, எங்க பிரகாஷ் சார் கல்யாணம் அடிச்சா? அட, பிரகாஷ் இல்லப்பா, சீதாபதி. சீதாபதியா? அது யாரு? சின்ன வீட்டுக்காரங்களுடைய பையன். அதோ பாரு, கை கழுவிட்டு இருக்காருல்ல, அவர் தான். யாரு இவனா? எங்க மில்ல பஞ்சள்ளி கொட்டவனாச்சே. எனக்கு கீழே இல்ல வேலை பாக்குறான். நேத்து கூட என்கிட்ட 50 ரூபாய் கடன் வாங்கினானே. 50 ரூபாய் உங்ககிட்ட கடன் வாங்கினா? ஏன் மாப்பிள்ள சீதாபதியா? இவன் சீதாபதியும் இல்ல, அம்பிகாபதியும் இல்ல, பேரு சுடல. நல்லா ஏமாத்திருக்கான். சுடல? சுடலையா? யார் சொன்னது? எல்லா உண்மையும் சிவராமன் சொல்லித்தான்டா.
ஏண்டா மில்லுல பஞ்சள்ளி கொட்டுற பரதேசி பையன், உனக்கு என்ன தைரியம் இருந்தா முதலாளி பையன்னு சொல்லி என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டி இருப்பேன். நீ மட்டும் யோக்கியமாய், உன் பொண்ணு ஊமைன்னு சொல்லாம அருவாளை காட்டி கல்யாணம் பண்ணி வச்சு இல்ல, அதுக்கு சரியா போச்சு. நீ செஞ்சத நான் மறந்துடுறேன், நான் செஞ்சத நீ மறந்துடு. நடக்கொண்டி பாப்பா, வா பெட்ரூமுக்கு. இங்க பாடுறா, வாழ்க்கையில எது நடந்தாலும் சரி அத மட்டும் நடக்க விட மாட்டேன். என்ன ஒரே அமுக்கு கழுத்தை பிடிச்ச அமைக்கு கொண்டு போடுவேன். இந்த பிரதேச பயலுக்கு செய்ய வேற கொடுக்க சொல்றியா, அரைஞ்சு போடுவேன். நீ போட கொல்லப்படுமா, நீ போ வீட்டுக்குள்ள, ரெண்டு பேரும் சேரவே கிழவன் தூங்குறா. இன்னைக்கு மீனாவுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் தான். நல்ல தூங்குறான், இருந்தாலும் இவனை நம்ப கூடாது. நமக்கோ கண்ணா சத்துது. நம்ம வேலையை காட்டிட வேண்டியதுதான். கிழவ நல்லா தூங்கிட்டா போயிட வேண்டியதா? நீ இப்படி எல்லாம் செய்வன்னு தெரிஞ்சுதாண்டா உன் கால பொம்மைய கட்டி விட்டுருக்கேன். பேசாம என் கூட வந்து படு. உன் கூட படுத்து என்ன செய்யறது? இன்னைக்கு இந்த சுடல பயல ஒரு வழி பண்ணிட வேண்டியதுதான். வர்றான் வர்றான். இத பாருங்கப்பா, ஒரு திருட்டு பைய என் வீட்டுக்குள்ள புகுந்து என் பொண்ணு கிட்ட தகாத முறையில நடக்க பார்த்தான். அவனை வசமா புடிச்சு ஒரு கோணியில கட்டி வச்சிருக்கேன். நீங்க உதைக்கிற உதையில அவன் இந்த வீட்டு பக்கமே தலை காட்ட கூடாது. இந்த ஊரை விட்டே ஓடி போயிடணும். இந்தாங்க அட்வான்ஸ், ஜாக்கிரதையா நடந்துக்கங்க. நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். எங்கிருந்து மூட்டை காணும் உருண்ட அடுப்படிக்கு போயிட்டானா? வெட்டியே போட்டுடுவேன். உங்க மாமனார் திருடரை சாக்கு முடியல கட்டி போட்டு வச்சிருக்க, வந்து அடிங்கினார மூட்டை எங்க?
அப்படியே சொன்னாரு, உள்ளதா இருக்கு, போய் நொங்கு நொங்கு நொங்க போங்க. ஆனா ஒண்ணு, அத அடிக்கும் போது நான் தான் மாமா, நான் தான் மாமன் சொல்லுவாரு, கேட்காதீங்க, நொங்கு நொங்கு நொங்க போங்க போங்க ஐயா போங்க. வரணும் விடுங்க, உங்க அப்பா உனக்கு எந்த தைரியம் இருந்தா கோடிக்குள்ள கட்டி ஆற வச்சு அடிப்பேன். நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டோம், நடந்ததை மறந்துட்டு போகாம நீ அவனை கொல்ல ட்ரை பண்றதும் அவன் உன்ன கொல்ல ட்ரை பண்றதும் என்ன நியாயம்? ஏதோ சின்ன சின்ன கல்யாணம் பண்ணிக்கிச்சு, சந்தோஷமா வாழ முடியா? அது எங்களுக்கு தெரியும், நீ போயா வரையா? வந்துட்டானுங்க, ஏதோ நடந்தது நடந்து போச்சு, ரெண்டு பேரும் சேர்ந்து வாழுங்க. அப்ப நாங்க பஸ் டேட் போலாமா? போய் தொலைங்க, அதுக்குள்ள அவசரமா போயா?